என்ன உங்க பெரியார் இந்து மதத்தை மட்டும் எப்ப பார்த்தாலும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பெரியாரே ஒரு இந்து மதம் அப்படிங்கிற அந்த பின்னணியில இருந்து தான் வந்தவர். கடவுள் தான் உங்களுக்கு பிடிக்காதே, அப்புறம் ஏன் பெரியார் எல்லா கோவிலையும் போய் அங்க இருக்கிற கடவுள்கள்லாம் உடைச்சாரு? இது சம்பந்தமா இப்ப பெரியார் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? பிள்ளையாரை வழிபட்டு கடைசியா கொண்டு போய் ஆத்துல கரைப்பீங்க. அதே வேலையை தான் நானும் பண்ணேன். காசு போட்டு வாங்கி தெருவில் உடைச்சேன். நீ ஆத்துல கரைக்கிற, நான் தெருவில் உடைக்கிறேன். இந்து மதம் வேத மதம், அதுல சொல்லப்பட்ட கடவுள்கள்லாம் வேத கடவுள். வேதம் படிச்சவங்க மட்டும்தான் கடவுளை தொட்டு பூஜை பண்ணலாம். சூத்திரர்கள்லாம் வேதமே படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தமிழ் தேசியம் பேசுற நண்பர்களும் பெரியாரை விமர்சிக்க தான் செய்யறாங்க. பொதுவா தமிழ் சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஆளுகளுக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பெரியாரோட சிலையை அவமதிப்பு செய்யறவங்க இவங்கெல்லாம் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வளர்த்த மகளையே பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொதுவா ஒரு குறிப்பிட்ட நாள் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட தேதி, ஒரு மனுஷனோட பிறந்த நாள் இல்லைன்னா அவரோட இறந்த நாள், அந்த டைம்ல மட்டும் பேசிக்கிட்டு இருந்த அதிகமாக கேட்கப்பட்ட அதிகமாக கேட்ட ஒரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பெரியார் அப்படிங்கிற பேரு. இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி அந்த குறிப்பிட்ட நாளை தாண்டி பொதுவான எல்லா நாட்கள்லையும் இந்த பேர் முன்னாடி விட ரொம்ப அதிகமாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரியார் அப்படிங்கிற அந்த பேர் மட்டும் இல்லை, அவர் சொன்ன அந்த கொள்கைகள், அவர் சொன்ன சித்தாந்தங்கள், அதெல்லாம் இன்னும் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, டிவி, நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர், ஃபேஸ்புக், ட்விட்டர், இதெல்லாம் சில செய்திகள் பார்க்கலாம். நம்ம பெரியார் சிலை அவமதிப்பு, பெரியார் சிலையை உடைச்சிட்டாங்க, இல்லைன்னா பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போட்டாங்க, இல்லைன்னா பெரியார் சிலை மேலே காவி பெயிண்ட் ஊத்திட்டாங்க, இந்த மாதிரியான செய்திகளை நம்ம அதிகமாக பார்க்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடக்கிறதுனால தான் நிறைய இடத்துல பெரியாரை பத்தின பேச்சுகள் அதிகமாகுது. இப்படி பெரியாரை அவமதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலையை செய்யற அந்த ஆட்களையோ, அந்த ஆட்களை சப்போர்ட் பண்ற நம்ம நண்பர்களையோ, அந்த ஆட்களையோ பிடிச்சி, உனக்கும் பெரியாருக்கும் என்னதான் பிரச்சனை, ஏன் பெரியார் சிலையை உடைக்கிற இல்லைன்னா உடைக்கிறத சப்போர்ட் பண்ற அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கக்குள்ள அந்த நபர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பெரும்பாலானோர் சில கேள்விகளை நம்மள்ட்ட கேட்பாங்க. அந்த கேள்விக்கான பதில், அந்த கேள்விகள், இதை பத்தின பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கிட்ட கேட்கிற முதல் கேள்வியே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன உங்க பெரியார் இந்து மதத்தை மட்டும் எப்ப பார்த்தாலும் தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இந்து மத கடவுள்களை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உண்மையாலுமே பெரியார் இந்து மதத்தையும் இந்து மத கடவுளை மட்டும்தான் எதிர்த்தாரா அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு அவரே ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. 1936 கொச்சியில் நடந்த கூட்டத்தில் இந்து மதம் மட்டும் இல்லை, எந்த மதத்துக்கும் நான் எதிரானவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் புத்தரோட கொள்கைகள்லாம் எனக்கு பிடிக்கும், அவர் சொன்ன அந்த கொள்கைகள், அந்த கொள்கைகள் வலியுறுத்துகிற கருத்துக்கள், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது ஒரு மதமாக புத்த மதமாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் பெரியார் வச்சிருக்கிறாரு. ஸோ பெரியார் இந்து மதத்தை மட்டும் எதிர்த்தாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவர் ஏன் இந்து மதத்தை அதிகமாக விமர்சித்தார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவில் பெரும்பான்மை மதமாக இருந்தது, பெரும்பான்மை மக்கள் பின்பற்றினது இந்து மதமாக இருந்தது, அந்த ஒரு காரணத்தால தான். அது மட்டும் இல்லாமல் பெரியாரே ஒரு இந்து மதம் அப்படிங்கிற அந்த பின்னணியிலிருந்து தான் வந்தவர். ஸோ அங்கே நடக்கிற அந்த சிக்கல்கள்லாம் அவர் பார்த்துருப்பாரு, அதனால் அதிகமாக ஒரு இந்து மதத்தை மட்டும் பேசியிருக்கிறாரு. இதே ஆட்கள் அடுத்து கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, கடவுள் தான் உங்களுக்கு பிடிக்காதே, அப்புறம் ஏன் பெரியார் எல்லா கோவிலையும் போய் அங்கே இருக்கிற கடவுள்கள்லாம் உடைச்சாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெரியார் எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயும் வம்படியா போய் சாமியோட சிலைகள்லாம் எடுத்து உடைக்கல. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, அவர் காசு கொடுத்து வாங்கின ஒரு பிள்ளையார் சிலையை தான் தெருவில் போட்டு உடைச்சாரு. இன்னைக்கு கோவிலே உட்காந்துட்டு கோவிலை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மக்கள் போடுற உண்டியல் காசு, ஏன் சாமியே தூக்கி வித்துற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியா பண்ணாரு பெரியார், அவர் காசு கொடுத்து ஒரு பிள்ளையார் சிலையை வாங்கி அதை தெருவில் போட்டு உடைச்சாரு. இது சம்பந்தமா இப்ப பெரியார் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி ராமன் நாயர் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார்னா, அவர் காசு கொடுத்து வாங்கின அந்த பொருளை உடைக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தீர்ப்புல சொல்லியிருந்தாரு. இதுக்கு பெரியாரும் கூட ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? பிள்ளையாரை வழிபட்டு கடைசியா கொண்டு போய் ஆத்துல கரைப்பீங்க. அதே வேலையை தான் நானும் பண்ணேன். காசு போட்டு வாங்கி தெருவில் உடைச்சேன். நீ ஆற்றுல கரைக்கிற, நான் தெருவில் உடைக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை தான் பெரியாரும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இந்து மதம் சார்ந்தே பெரியார் இன்னும் சொல்கிற சில விளக்கங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதம் அப்படிங்கிறது வந்து வேத மதம், இந்து மதத்தில் சொல்லப்படுற கடவுள்கள்லாம் வேத கடவுள், இந்த வேதங்கள் தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற இந்த வேறுபாடெல்லாம் ஒரு கட்டமைச்சுது. அதனால தான் அந்த வேதங்களை பெரியார் எதிர்த்தார். இதை பற்றி பெரியாரே சொன்ன ஒரு அருமையான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதம் வேத மதம், அதில் சொல்லப்பட்ட கடவுள்கள்லாம் வேத கடவுள், வேதம் படித்தவங்க மட்டும்தான் கடவுளை தொட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அந்த வேதம் படிக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் தகுதியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சூத்திரர்கள்லாம் வேதமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்படி வேதத்தை அடிப்படையாக வச்ச ஒரு கடவுள், வேதமே படிக்காத, வேதமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சூத்திரர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு பொதுவான கடவுளாக இருப்பார் அப்படிங்கிறது தான் பெரியாரோட கேள்வி. இவங்க மட்டும் இல்லாமல்
தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்களும் பெரியாரை விமர்சிக்க தான் செய்கிறாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, பெரியார் தமிழர்களை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு, எப்படி அவர் சொல்லலாம் தமிழர்களை பெரியார் காட்டுமிராண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா சொன்னார்தான். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக தமிழ் சமூகம் அப்படிங்கிறது ஒரு ஆதிக்கர்களுக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதிக்கம் வந்து எல்லா துறையிலையும் நீடிக்குது. அவன் சொல்கிற சட்டத்தை தான் நீ கேட்டு மதித்து நடக்கிற, அவன் சொல்கிற அந்த ஜாதி பாகுபாடு தான் நீ இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற, இந்த மாதிரி இருக்கிற இந்த அடிமைத்தனத்தை தான் அவர் காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு 1970 ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இதே தமிழ் தேசியம் பேசுகிற நண்பர்கள் அடுத்து நம்ம கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, பெரியார் தமிழ் நூல்கள்லாம் அவமதிக்கிறாரு, பெரியார் தமிழ் நூல்கள்லாம் எதிர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பெரியார் திருக்குறளை ரொம்பவே ஆதரித்தாரு, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதாவது எந்த ஒரு மனுஷனும் ஒரு பொறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றதுனால பெரியார் திருக்குறளை ரொம்பவே ஆதரிச்சாரு. அதே சமயத்துல ராமாயணம் பகவத்கீதை இந்த மாதிரி நூல்கள்லாம் ஒரு எதிர்க்கவும் செஞ்சிருக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் ஜாதிக்கும் தீண்டாமைக்கும் ஒரு அடிப்படையாவே இருக்குது. அதனால பெரியார் இந்த பகவத்கீதை ராமாயணம் இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்த்தாரு. அதே சமயம் பெரியார் கடைசி வரையும் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியுமே எதிர்த்திருக்காரு. உங்களுக்கு லாங்குவேஜ் வேணும்னா உங்க தாய்மொழி தமிழ், அதை தவிர வேற ஒரு மொழி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தாங்க தான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்தாங்கன்னா நான் போராடுறதுக்கான அர்த்தமே இருந்திருக்காது, நான் போராடவே மாட்டேன், அதனால தான் நான் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன், பார்ப்பனியர்களை எதிர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா பெரியாரை எதிர்த்து பேசுறவங்க இல்ல இந்த பெரியாரோட சிலையை அவமதிப்பு செய்யறவங்க இவங்க எல்லாம் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, வளர்த்த மகளையே பெரியார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்பெல்லாம் இந்து மதத்துல பாத்தீங்கன்னா, ஒரு 6 பெண் குழந்தைக்கும் ஒரு 8 ஆண் குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா பொண்ணு வீட்டுல இருப்பாங்க, அந்த பொண்ணு ரொம்ப கம்மியான வயசா கூட இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள யாருன்னே தெரியாது. மாப்பிள்ள யாருன்னே தெரியாம சின்ன வயசுல எங்கேயோ முடிவு பண்ண ஒரு விஷயத்தை வச்சு அவங்க தான் மாப்பிள்ள அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரியார் கல்யாணம் பண்ணாரா? பெரியார் கல்யாணம் பண்ணக்குள்ள அவருக்கு 69 அவர் கல்யாணம் பண்ண மணியம்மைக்கு 31 31 மெச்சூரிட்டி இல்லாம அவங்க இந்த முடிவு எடுத்திருப்பாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா? 31 இருக்கிற ஒரு பொண்ணு தனக்கு எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாமையா பெரியார கல்யாணம் பண்ணிருப்பாங்க? இன்னைக்கு கல்யாணம் அப்படிங்கிறது அதன தேவைகள், இதுக்காக தான் பெரியார் 69 கல்யாணம் பண்ணாரா? அவங்களுக்குமே தன்னோட சொத்துக்களை அப்படியே மாத்துறது அவருக்கு அந்த இந்து சட்டம் அதுக்குமே ஒத்துக்கல. அதனாலதான் கல்யாணம் பண்ணி அவர் அந்த சொத்துக்களையும் இயக்கத்தையும் அவங்களோட பேர்ல மாத்தினாரு. அதனோட காரணம் தான் பெரியாரோட வாரிசா மணியம்மையை சொல்லப்படுறாங்க. இதுதான் உண்மையான காரணம். பெரியார் அப்படிங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்ல, அது ஒரு சித்தாந்தம். எப்பப்பெல்லாம் பெரியாரை நீங்க அவமதிக்கிறீங்களோ, எப்பப்பெல்லாம் பெரியாரை நீங்க தரக்குறைவா பேசுறீங்களோ, அப்பெல்லாம் பெரியாரை பத்தின செய்திகளும் பெரியாரோட கொள்கைகளும் முன்னாடியை விட ரொம்ப அதிகமா தான் மக்களை போய் சேர்ந்துகிட்டு இருக்குது.